நான் அவங்ககிட்ட அவனுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று, நான் பிஜேபி கிடையாது. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து பேசினதில் குறப்பிரசவத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப தப்பான ஒரு அர்த்தத்தை உண்டு பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிறது வந்து குறைப்பிரசவத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கிராமத்தில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னால் பிறந்தவங்க அதை வந்து அப்படி குறைப்பிரசவத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட எந்த குறையும் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. மற்றபடி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நான் அவங்கள வந்து ஒரு அக்கறையோட ஒரு இதாக தான் நான் எப்போவுமே பார்த்துட்டுருக்கிறேன். இன்றைக்கெல்லாம் என்றைக்கும் அப்படி தான் நான் பார்த்துட்டுருக்கிறேன். அதனால் நடந்ததில் வந்து தவறுதெல்லாம் அப்படி அது வந்து இப்படி நான் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு யார் நினச்சிருந்தாலும் யாருக்கு வலித்தாலும் நான் அவங்ககிட்ட அவனுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்னொன்று, நான் பிஜேபி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் படித்து தமிழில் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து தமிழ் தான் நமக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி இப்படி இருந்துகிட்ருக்கோம். இது வந்து என்னுடைய எண்ணெறியாமல் என் உடம்பில் வந்து என்னென்ன தமிழ் தலைவர்கள் திராவிட தலைவர்கள் இவங்க தான் அந்த காலத்துலேருந்து பெரியார்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பாட்டுக்கிறது அண்ணா அவர்கள்லேருந்து கலைஞர்கள்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜீவா அவர்கள்லேருந்து இது எல்லாமே இந்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து வந்ததுனால அவங்களுடைய கருத்துக்கள் தான் எண்ணெறியாமல் என் மனசுக்குள்ளே ஊறி போயிருக்குது. அந்த திராவிட அந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் வந்து நான் எடுத்த சினிமாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்தந்த கருத்துக்கள் 40 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்னதெல்லாம் கூட இந்த ஜாதி அது இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் தான் வந்திருக்கோடைய வேறு மாதிரி என் மனசில் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தலைவர்கள் இந்த மனசோட அதோடு தான் இருந்துகிட்ருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் எடுத்த படங்கள் அது எதிரொலிச்சிருக்கு, இனிமேலும் கடைசி வரைக்கும் அதுதான் எதிரொலிக்கும். இதை நான் சொல்லிக்க விரும்புனேன். இதுதான் உண்மை. நன்றி.